திரு ராம்கி, இப்போ இந்த காங்கிரஸ் கட்சியில் ஏற்பட்ட ஒரு பிளவென்று நான் சொல்லவில்லை, ஒரு தலைவர் வெளியாகி இருக்கிறார். அவர் எக்ஸ்பெல்ட் ஆகலை, அவரே வெளியேற்றப்படவில்லை. அவரே ரொம்ப ஒரு இறுக்கமான மனநிலையோடு ஒரு பெரும் தலைவர். அவர் அப்படித்தான் காங்கிரஸ் கட்சி சொல்கிறது. மோடி அவர்களே அவரை குறித்து பார்லிமெண்ட்டில் கண்ணீர் வடிக்கக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படித்தானே? இதை எப்படி பார்க்கிறீர்கள்? குலாம் நபி ஆசாத் வந்து ஒரு தலைவர், அவர் வந்து வெளியேறிக்கிறாருங்கிறத ஒரு குறைத்து மதிப்பிட வேண்டாம். அதாவது அவர் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி காஷ்மீரில் ஒரு முக்கியமான தலைவர், முன்னாள் முதல்வர். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் குலாம் நபி ஆசாத்துக்கும் உள்ள தொடர்புகள்லாம் நிறைய இருக்குது. பல கூட்டணிகளை கட்டமைத்தவர். ஆமாம். இதை தவிர நம்ம அந்த G23 அந்த இதில் வந்து ஒரு முக்கியமான தலைவராக இருந்தார். அவர்களுக்கு ஒரு முக்கியமான ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்தார். அது வந்து ஒரு கடந்த 3 ஆண்டுகளாகவே இந்த விஷயம் வந்து தொடர்ந்து நடந்துட்டு தான் இருந்தது. ஒரு புது விஷயம் கிடையாது. இன்றைக்கி அவர் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு மறைமுகமாக ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் தான். கொரோனா உச்சத்தில் இருந்த காலத்தில் வந்து G23 தலைவர்கள் எல்லாமே போர்க்கொடி உயர்த்தி அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். அந்த கடிதத்துக்கான எந்த விதமான பதிலும் வரலை. அதுக்கப்புறம் குலாம் நபி ஆசாத் வீட்டில் தான் அவர்கள்லாம் வந்து அதிருப்தி தலைவர்கள்லாம் சரி பேசினாங்க, கபில் சிபல் எல்லாம் பேசினாங்க. ஸோ ஒரு பெரிய பிளவு வரும்லாம் எதிர்பார்த்தது எல்லாம் காலத்தில் வந்து இல்லை. அவங்க என்ன அப்போ ஒரு தெளிவான விளக்கத்தை குலாம் நபி ஆசாத் கொடுத்தாரு. நாங்கள் சமநிலையான போக்கை மெதுவாக, அதாவது நாங்கள் மாற்றம் வர வேண்டும், கட்சிக்குள் உள்கட்சி தேர்தல் நடத்த வேண்டும், தலைமை வந்து யாருங்கிறத முடிவு செய்ய வேண்டுங்கிறத வந்து பொதுவான ஒரு காங்கிரஸோட அடிமட்ட தொண்டனுடைய குரலை தான் அவர் எதிரொலித்தார். அவர் காத்திருந்து காலங்கள் ஆகிடுது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு 3 ஆண்டுகள் கழித்து காத்திருந்த பிறகுதான் இப்படி ஒரு விரக்தியான நிலைமைக்கு போயிருக்காருன்னு நம்ம சொல்லணும். இன்னைக்கு கூட அவர் சொல்றது வந்து ராகுல் காந்தியோட அந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து கூட ஒரு மெச்சூர் இல்லாத செய்யல அப்படி சொல்லும்போது அது எந்த துறையிலே குறிப்பிடாத இல்லை, 2014 19 தெரியல. குழந்தைத்தனமான ஒரு செயல்பாடுங்கிறார். ஆமாம். அது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா முதிர்ச்சியற்ற தன்மை தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா இத்தனை வருஷம் இவ்வளோ கட்சியில் நடந்தும் இவ்வளோ நாள் பொறுப்பில் இருந்தும் ராகுல் காந்தியோட அந்த எலெக்ஷன் நேரத்தில் செய்யப்பட்ட நடவடிக்கைகள், பிரச்சாரங்கள் ஆகட்டும், ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஒரு முதிர்ச்சியற்ற தன்மை இருக்கிறத தான் அவர் நினைக்கிறாரு. அது உண்மைதான். பரவாயில்ல, எல்லா காங்கிரஸ் தலைவரும் ஒற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நினைக்கிறதுக்கிட்டு ராம்கிட்ட என்ன கேட்குறேன், இன்றைய குறிப்பில் வந்து இதுகாரம் ராகுல் காந்தி 14 இருந்து 8 ஆண்டு முடிந்து விட்டது. ஆனால் இதுவரைக்கும் நிரூபிக்கப்படலை. இடையில் அவர் கட்சியை விட்டு போயிட்டாரு. இப்படி ஒரு ஒரு கிரெடிபிலிட்டி இல்லாத தலைவராக இருக்கிறார். இனி வரக்கூடிய ஒரு இரத்த கலரியான போராட்டம், அதாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை வாழ்வா சாவா என்பது தான். அவன் இப்பொழுதும் அதற்கான முகங்கள் ஏதாவது தென்படுகிறதா? நிச்சயம். அதாவது இன்றைக்கி இன்றைய சூழலை வந்து குறிப்பாக காங்கிரஸ் சூழலை வந்து நம்ம 99 2004 சூழலை ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்போ வந்து சோனியா காந்தி அவர்கள் கட்சி தலைமை தலைமைக்கு வந்த உடனே அவர்களுக்கு முக்கியமான விஷயம் வந்து ஒரு கன்சல்டிங் கமிட்டி அமைச்சாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி வச்சாங்க. அவங்களுடைய ஆலோசனையை கேட்டுக்கிட்டு தான் அவங்களுடைய மூவ் இருந்தது. அதனால தான் 2004 பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பாராத வகையில் வந்து ஒரு ஆட்சியை பிடிக்க முடிஞ்சது. அது வந்து எல்லாருடைய ஒரு மாநில கட்சிகளோட ஒரு கூட்டணி அமைத்து எல்லாருக்கும் ஒரு சமமான பங்கீடு, யாராலும் எதிர்பார்க்க முடியுமா? கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் உள்ள கொண்டு 2004 ஒரு பெரிய மெகா கூட்டணி, இது வரைக்கும் இந்தியா சுதந்திர இந்தியாவில் நம்ம பார்க்காத ஒரு மெகா கூட்டணியை கட்டமைத்து அதை வந்து ஒரு வெறி பெரிய அளவில் வெற்றி பெற வைத்து அதற்கு தான் யார் எதிர்பாராத வகையில் மன்மோகன் சிங்கை பிரதமராக்கினதையும் அது தொடர்ந்து அந்த கூட்டணிங்கிறது 10 ஆண்டுகள் நீடித்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அந்த காலத்தில் 99 2004 சோனியா காந்தியில் அவர்கள் எடுத்த முயற்சிகளை அதிலேருந்து பாடம் கற்றுக்கொள்ள ராகுல் காந்தி தவறிவிட்டாதான் நினைக்கிறேன். ஏன்னா இதே 2019 தேர்தல் முடிக்கப்புறம் அவர் நான் காங்கிரஸ் கட்சியில் தோல்விக்கு பொறுப்பேற்று நான் விலகிக்கொள்கிறேன்னு வந்து ராகுல் காந்தி சொன்னபோது காங்கிரஸ் மட்டும் இல்லை, காங்கிரஸை தாண்டி நடுநிலைக்காரர்களும் என்ன வருத்தப்பட்டாங்கன்னா நமக்கு ஒரு எதிர்கட்சி தலை தேவை, ஒரு வலுவான எதிர்கட்சி தேவை. இந்த நேரத்தில் வந்து ராகுலுக்கு வந்து வெளியே போகிறது ஒரு சரியாக இருக்காது அப்படின்லாம் கருத்து சொன்ன நேரத்தில் வந்து அதை வந்து மறுபரிசீலனை சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. காங்கிரஸ் தலைவர் மட்டும் இல்லை, வெளியிலேருந்து அந்த மாதிரி குரல்கள் வந்தது. அதெல்லாம் அவர் கண்டுக்கவே இல்லை. இன்னைய வரைக்கும் அவர் வந்து ஒரு முடிவில் தான் இருக்கார். இப்போ ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, குலாம் நபி வந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக தொடர்ந்து இயக்கப்படுகிறது, எல்லா முடிவுகளையும் வந்து ராகுல் காந்தி தான் எடுக்கிறார் அப்படிங்கும் போது. இப்போ அவர் அழகாக சொல்லிட்டு அவர் வெளிப்படையாக சொல்கிறார், ஹிடன் ப்ராசஸ் தெரியல. நான் என்ன கேட்குறேன்னா 2004 காங்கிரஸ் வராதுன்னு தான் எல்லாரும் சொன்னாங்க. இந்தியா ஒளிர்கிறது, ஷைனிங் இந்தியா. அப்போ நாங்கள் எதிர்பார்க்கும் போது ராஜசேகர் ரெட்டியுடைய ரொம்ப அற்புதமான வெற்றி பெற்றது. அன்றைக்கு இருக்கக்கூடிய மோடியுடைய இந்த மேஜிக்கெல்லாம் அப்போ கிடையாது. ஒரு மிதவாத தலைமையாக இந்துத்துவ தலைவர், இந்து தேசியம் வாஜ்பாய் தலைமையில் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நிலைமை வேறு. இன்றைக்கி வெறுப்பு அரசியல், ஹெட்ரேடு பாலிடிக்ஸ், கடும் போக்குவாதம், மாநிலங்களில் பிஜேபிக்கு எதிராக இருப்பதை பர்ச்சேஸ் பண்ணுகிறார்கள் என்று நேற்று அரவிந்த் கெஜ்ரிவால் 800 கோடி எங்கே இருக்குன்றெல்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு கால சூழல் மாறி இருக்கிறது. இதை டிஃபென்ஸ் பிளே பண்ணக்கூடிய அளவுக்கு இப்பொழுது தலைமை காங்கிரஸுக்கு தேவை இருக்காது. அக்ரெசிவ் அட்டாக் இருக்கணும். ஆனால் அந்த ஃபேஸ் அட்டாக்காக ஓப்பனிங் பவுலிங்கை அந்த ஃபேஸ் அட்டாக்கு
ஷைனிங்கோட ஒருத்தர் வீசுகின்ற பந்தை மட்டை ஆட்டத்தை ஆடக்கூடிய தலைமை நீங்கள் காங்கிரஸுக்கு தற்போது இருக்கிறது நினைக்கிறேன். தற்போது இல்லைன்னு தான் நம்ம தோன்றது. ஏன்னா சமீபத்தில் உதாரணமாக குடியரசுத் தலைவர் தேர்தல் அந்த நேரத்தில் வந்து யார் வந்து பாஜகவுக்கு எதிராக வேட்பாளரை யஷ்வந்த் சின்ஹா நிறுத்தினது யாருன்னா எதிர்கட்சிகள், காங்கிரஸ் இல்லாத எதிர்கட்சிகள். அவர்கள் நிறுத்திவிட்டதுனால புது வேட்பாளராக வேறு வழி இல்லாமல் காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டு அவர்கள் அது பண்ணாங்க. காங்கிரஸோட முன்னெடுப்பு இல்லை. ஸோ இந்த நிலைமை இன்ன வரைக்கும் நீடியிருக்கிறது. அதனால் நீங்கள் வந்து பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரே வல்லமை அந்த முகம்ங்கிறது காங்கிரஸ் தான் உண்டு.